फ्रेंड्स वेलकम टू शिवानीस ट्रेडिशनल किचन इनकी गोकला अष्टमी कृष्ण जयंती स्पेशल एंग वीटल वंदे इप्पडी वंदे कृष्ण जयंती कुंटो एंड एंग वीटल इरुक्कर कुट्टी कृष्णर एन्नला अम्मकला पन्नारा एन्नला वंदे नांगा वंदे पन्नो அவனுக்கு எப்படி வந்து அலங்காரம் பண்ணோம் அண்ட் பிளஸ் நான் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணேன் அதெல்லாம் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வாசல்ல இருந்து என்னோட குட்டி கிருஷ்ணர் அவரே வந்து கால் வெச்சிட்டு பதிச்சிட்டு உள்ள வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு 2.5 வயசு ஆகுது இது வந்து அவன் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற 3வது வருஷம் எப்பமே வந்து நம்மளோட குழந்தை வந்து இந்த மாதிரி கால் பதிச்சிட்டு அதுவும் கிருஷ்ண ஜெயந்தியில போனா நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் வந்து நடந்து வர சொன்னா ரொம்ப ஓடி வராரு எக்ஸைட்டடா இப்ப பூஜை பண்ணி முடிச்சாச்சு இதுதான் எங்களோட குட்டி கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப பார்க்க அழகா இருந்தாரு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப வந்து சாந்தமா ரொம்ப அழகா இருந்தாரு முட்டி போட்டுட்டு வெண்ண வெச்சிருக்கிற மாதிரி பானையோட இருந்தாரு அதனால ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்குனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே ரொம்ப வந்து லட்சணமா இருக்காரு அழகா இருக்காரு எப்பமே கிருஷ்ண ஜெயந்தினாலே வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப வந்து அழகா பாரு பண்ற சேட்டை எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் நம்ம வீட்ல அதுவும் வந்து எங்க வீட்ல குட்டி கிருஷ்ணர் இருக்காரு ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவாரு அதனால எனக்கு அது ஞாபகம் வருது கிருஷ்ணர் மாதிரியே ரொம்ப சேட்டை பண்ணுவாரு இது நான் அவர்க்காக போட்ட பூ டெக்கரேஷன் ரொம்ப வந்து அழகா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டுருக்கேன் எப்பமே நம்ம ஏதாவது ஒரு சாமிக்கு வந்து பூஜை பண்றோம்னா பூ அலங்காரம் நல்லா பண்ணனும் அப்பதான் வந்து அந்த சாமி வந்து மனம் கொள்ளிடுவாங்க இது வந்து நான் ரெண்டு விதமான சீர் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் உப்பு அண்ட் இனிப்பு அது போட்டுருக்கேன் ப்ளஸ் வந்து சுண்டல் ப்ளஸ் வந்து பருப்பு பாயாசம் வச்சிருக்கேன் இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு அதனால நான் வந்து இனிப்பு ரெண்டு ஐட்டம் வச்சிருக்கேன் இது வந்து வெண்ணெய் தயிர் பால் அண்ட் வந்து மோர் நீங்கள் எது வைக்கிறீங்களோ இல்லையோ இது நாலு ஐட்டம் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வைக்கணும் ஏன்னா வந்து இது நாலு ஐட்டமுமே ரொம்ப 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 பிடிக்கும் கிருஷ்ணருக்கு அதுவும் இல்லாமல் வந்து அவருக்கு வந்து பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மனசுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க உணவு வகைகளில் அதனால தான் வந்து எப்போவுமே வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணச்சட்டியோடையே இருப்பார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது நாளும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும்
இது 4 பிளஸ் சீடை இதெல்லாம் உங்களால பண்ண முடியல உங்களுக்கு டைம் இல்ல அப்படினா இது வந்து அவல் பிளஸ் நாட்டு சக்கரை போட்டு வச்சிருக்கேன் நீங்க வந்து கண்டிப்பா இந்த அவல் மட்டுமே உங்க குட்டி கிருஷ்ணருக்கு குட்டிய விளக்கேத்தி பண்ணாலும் இது எல்லாமே பண்ணதுக்கு சமம் ஏனா வந்து கிருஷ்ணர்னாலே வந்து அவல் பீரியர் சொல்வாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க வந்து உங்களால பண்ண முடியல டைம் இல்ல இல்ல ஏதோ சிச்சுவேஷனால உங்களால முடியலனா கண்டிப்பா அவல் பிளஸ் நாட்டு சக்கரை மட்டும் வெச்சாலே போதும் கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு மனம் கொள்ளிடுவாரு நமக்கு வந்து இந்த இடம் பெரிய இடம் சின்ன இடம் ஆடம்பரமா பண்ணோம் இல்ல ரொம்ப சிம்பிளா பண்ணோம் அப்படிலாம் இல்ல நம்மளால எது முடியுதோ அதை வந்து நெய்வேத்தியமா வச்சா கண்டிப்பா மனசார வேணா கிருஷ்ணர் வந்து நமக்கு அருள் புரிவார் நம்ம வீட்டில் வந்து வாசம் இருப்பார் அதனால் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியாக பண்ணோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாலே போதும் எந்த கடவுளாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நன்மையை தான் வழங்குவார் உங்கள் கூடையே இருப்பார் அதனால் நீங்கள் அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் எந்த பிரின்சிபல்ஸும் கிடையாது நம்ம வந்து சந்தோஷமாக ரொம்ப மனநிறைவாக ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணாலே போதும் அது மட்டும்தான் எல்லா கடவுளுமே கேட்பாரு நான் வந்து எப்போவுமே வந்து அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து கடவுள் வந்து துணையாக தான் இருக்காரு அதனால நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி நாள் அன்னைக்கு நம்ம வந்து வழிபட்டு விரதம் இருந்தால் நமக்கு சீக்கிரமே அடுத்த வருஷத்தில் குட்டி கிருஷ்ணர் வந்து பிறப்பாகன்றது வந்து அது காலங்காலமாக சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வந்து வெறும் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை கிருஷ்ணரை கும்பிட்டாலே வந்து மகாலட்சுமி வந்து வீட்டில் வந்து வாசம் இருப்பா அதனால் வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணரை சரியான முறையில் வழிபாட்டு பண்ணணும் எங்க வீட்டு கிருஷ்ணர் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுனாங்க நீங்க கண்டிப்பா பாத்துப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சிவானி ட்ரெடிஷனல் கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பை சொல்லு